ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் தொடர்ந்து வரும் பல கருத்து கணிப்புகள் தமிழக அரசியல் கருத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் வடக்கு மாநில திமுக தரம் அதிகமாக தென்படுவதாகவும் அதிமுக பாமக கூட்டணி இதனால் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வடமண்டலங்களில் நடந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை வைத்து இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை தமிழக அரசியல் கருத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கு. கொங்கு மண்டலம் எப்படியும் தன் பிடியில் உள்ளதாக கையில் விட்டு போகாது அப்படிங்கிற கணக்குப்படி அதிமுக தலைமைக்கு அதிகமாக இருந்து வந்து கொண்டிருக்கு. அதனால தான் வட மாவட்டங்களில் வலுவாகவும் வெற்றி வாய்ப்பை தக்க வைப்பதற்காகவும் பாமகவை சரிக்கட்டும் வேலையில் அதிமுக இறங்கியதாக சொல்லப்படுது. வட மாவட்டங்களில் அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணி ஆக ஓக என்று இல்லை. எனினும் வன்னியர் இடஒதுக்கீடு விஷயத்தில் வன்னியர் ஓட்டுகள் அப்படியே யூடியனாக அதிமுக பக்கம் விழும் அப்படின்னு சொல்லி மனக்கணக்கு போட்டதாக சொல்லப்படுது. அது இப்படி ஒரு திட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்ததாகவும் அதன்கான தான் பாமகவுக்கு அப்படிப்பட்ட சலுகைகள்லாம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதிமுக இடஒதுக்கீடு முடிவெடுத்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதே ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை செய்தால் அது ஆகப்பெரும் மைனஸாக ஆகிவிட்டது தற்போது அப்படிங்கிற மாதிரி அரசியல் கணிப்பில் சொல்லப்படுது. இடஒதுக்கீடு காரணமாக மட்டும் பிற சமூகத்தினர் வட மாவட்டங்கள் அதிருப்தியில் இருக்கிறதுனால அரசியல் நோக்கர்கள் வந்து இப்படி ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாமக வேணா ஒரு சார்பாக இருந்தாலும் மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அதிமுக மேலே வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. ஆனால் இது தென்மண்டலங்களில் எதிரொலிக்கும் என்று அதிமுகவை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் இடஒதுக்கீடு கிடைத்து விட்டால் எல்லா வன்னியர்களும் அதிமுக கூட்டணி பக்கம் வந்து விட மாட்டாங்க. இதில் திமுக தொண்டர்களும் இருக்கிறதானே செய்கிறாங்க, தேமுதிக தொண்டர்களும் இருக்கிறாங்க. எனவே இடஒதுக்கீடு விஷயம் அதிமுகவுக்கு மைனஸ் அப்படிங்கிறது தான் கருத்து கணிப்பில் சொல்லப்படுது. இதை அடுத்து தான் நிறைய கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அதன்படி திமுகவுக்கு பெரும்பான்மை வெற்றி கிடைக்கும் என்று சொன்னதும் இதன் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டுச்சு. பாமகவுடன் ஒப்பிடும்போது வட மாவட்டங்களில் திமுகவுக்கு ஆதரவு அவ்வளோவா இல்லை என்பதை அந்த கருத்து கணிப்பு சொல்லப்பட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தின் காரணமாக அதிமுக பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு செஞ்சதுனால ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும், அதிமுகவுக்கு முழு வாக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க. இது அதிமுகவுடைய பெரிய பின்னடைவுக்கு இது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர்கள் தற்போது சொல்லிக் கொண்டிருக்காங்க. மேலும் பாமகவின் செல்வாக்கும் குறையாமல் உள்ளது என்று இந்த முறை எப்படியும் அதாவது எப்படியும் பாமகவுக்கு வந்து குறையாமல் 4 தொகுதி கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது கருத்து கணிப்பில். இப்போது இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்காது. என்னன்னு பார்த்தா நடந்து முடிந்த தேர்தலில் பாமகவின் ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கும் அதிமுகவின் வாக்குகள் பாமகவுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது இவங்களுக்குள்ளாரே வாக்கு மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது போகிறது. அதே சமயம் பார்த்தோம்னா அதிமுக வென்று நிரந்தரமாக இருக்கும் பட்டியலின வாக்கு வங்கி இந்த முறை குறைந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுது. இது அதிமுக வட்டாரத்தில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இடஒதுக்கீடு விஷயத்தை பாமக தான் முன்னெடுத்தாங்க. விளம்பரத்தை அவங்க வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அது இடஒதுக்கீடு சம்பந்தமாக. ஆனால் அதிமுக இது பற்றி பேசவே இல்லை. எனினும் இந்த அதிருப்தி தான் பட்டியலின வாக்கு வங்கியில் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அந்த வாக்கு வங்கியில் அப்படியே திமுக பக்கம் திரும்பி இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இதுவும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு இந்த தேர்தலில். இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வட மாவட்டங்களில் பாமகவுக்கு அடுத்து விசிக்கு, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு இல்லையா, திருமாவளவன் அவங்களுடைய கட்சி வந்து செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க வந்து 6 சீட்டுகளை வாங்கி கொண்டு இந்த பக்கமே திருமாவளவன் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. தென் மண்டலம் பக்கமே அவர் போகவே இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதாவது ஒரு அதிருப்தி கிளப்பியிருக்கு. எனினும் திருமாவளவன் அவர்களுடைய பிரச்சாரம் வட மாவட்டங்களில் நன்கு கை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது. தேர்தலுக்கு பின் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சிறுத்தைகளுக்கு, அதாவது திருமாவளவனோட கட்சிக்கு வந்து இங்கே இருக்கும் வாக்கு வங்கியானது இந்த முறை மேலும் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுது. பாமக அதிமுக கூட்டணி மீது உள்ள அதிருப்தியினால தான் அப்படி திமுக பக்கம் இது சாதகமாக திரும்பி இருக்கிறதாகவும் தகவல் வந்து கணிக்கப்படுது. அதாவது பாமக வடக்கில் வலுவாக இப்போது வரையில் இருந்தாலும் இந்த முறை திமுகவின் வாக்கு வங்கி உயரும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு வேல்முருகன் மற்றும் விசிகாவின் களப்பணிகளே காரணம், அதுதான் அடிப்படையான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர்கள் தங்களோட கருத்தை பதிவு செய்கிறாங்க. ஆனால் இவை எல்லாம் தற்போது இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளுடைய முடிவு தான். இது தேர்தலுக்கான முடிவு இல்லை. அது வந்து மே 2 தேர்தலுக்கு பிறகு உண்மை நிலவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் மற்றும் முற்போக்கு சிந்தனையாளர் தங்களோட கருத்தை பதிவு செய்கிறாங்க. ஆனால் தகவல் சுருக்கம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தேர்தலுக்கு பிந்திய முக்கிய கருத்து கணிப்புகள், அதாவது தேர்தலுக்கு முந்தைய முக்கிய கருத்து கணிப்புகள் அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து பார்த்தா திமுகவுக்கு சாதகமாகவே இருந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது வரக்கூடிய கருத்து கணிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா
ஒரு சில இடங்களில் அதிமுக சம்பந்தமாக சில தகவல்கள் வந்து நல்ல செய்தி சொல்லப்பட்டாலும் பெருவாரியான சதவீதம் அதாவது அதிகப்படியான தகவல் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த தேர்தலில் அதிகப்படி வெற்றி பெறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது திமுகவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு பிந்தி வந்து கொண்டே இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தற்போது எடுத்திருக்கக்கூடிய சாதி மத அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து முன்னெடுத்தது தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதிமுகவோட பின்னடைவுக்கு காரணமே மதம் சார்ந்த அரசியல் தான், அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அதிமுக 100% தமிழகத்தில் வெற்றி பெறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி தற்போது வந்து அனைவராலும் வந்து பரவாயில்ல அவங்களே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்த சூழ்நிலையை அவர்கள் வந்து மதம் சார்ந்த அரசியலை கையில் எடுத்ததுனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தற்போது மாறி இது திமுகவுக்கு சாதகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க. இது வந்து தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் தான், ஆனால் இது வந்து தேர்தலுடைய முடிவு அறிவித்ததுக்கப்புறம் தான் இதோட உண்மை நிலவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் தங்களோட கருத்தை பதிவு செய்கிறாங்க. எது எப்படினாலும் திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதற்கு பல காரணங்கள் சொல்லலாம், அதில் குறிப்பாக இந்த காரணங்கள் வந்து சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.